ஹே காய்ஸ், வெல்கம் டு சக்தீஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சக்தீஸ் கிரியேஷனில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மேங்கோஸை வச்சு எப்படி மார்பிள் கேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சாக்லேட் கேக்கும் வால்நட் வீட் கேக்கும் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்கிரீடியன்ஸ்: பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப், தேவையானதவு மில்க் 3/4 கப், ஒயிட் சுகர் 1 கப், ஆல் பர்பஸ் ஃப்ளார், மேங்கோ பியூரே, 2 முட்டை. நம்ம 2 முட்டையை உடச்சு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் ஒயிட் சுகர், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சீவ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பேட்ச் வலை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/2 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சு மேங்கோ பியூரே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இந்த மேங்கோவே நல்ல கலராக தான் இருக்கு. உங்க மேங்கோ கலர் வரலைன்னா நீங்க ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பன் பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கேக் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் வெனிலா பேட்டர், 1 ஸ்பூன் மேங்கோ பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து லைட்டாக ஸ்வர்ல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த
நம்ம ஒரு கடாய் எடுத்து சிம்ல வச்சு 5 to 10 minutes medium flameல ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் நம்ம pan ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம கேக் உள்ள வச்சிரலாம். இப்போ நம்ம இத 30 to 40 minutes medium flameல பேக் பண்ணிக்கலாம். நம்ம அது குத்தி பார்க்கலாம். கேக் ஆறிச்சு நம்ம அடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு.